நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் டாபிக், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில வாரங்களுக்கு முன்பு, பாவக சுபத்துவம் என்பதை விளக்குகிறேன். ஒரு பாவகத்திற்கும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் இருக்கின்றன, அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு விளக்குகின்றேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். உதாரணமாக அந்த கிரக சுபத்துவத்தை தான் மட்டுமே இது வரைக்கும் சுபத்துவ சூட்சும வழக்கில் விளக்கியிருக்கிறேன். ஒரு கிரகம் எப்போது சுபத்துவமாக இருக்கின்றதோ அப்போது நல்ல பலன்களை செய்கின்ற அதே நிலையில், அதே கிரகம் பாபத்துவமாக இருக்கும்போது கடுமையான கெடுபலன் அமைப்புகளையும் செய்யும் அப்படிங்கிறத நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும விழு கோட்பாட்டின் அமைப்பின்படி நிறைய ஜாதகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு 100% விதிகளையும் சொல்லி அந்த 100% விதிகள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படிங்கிறதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து இந்த பாவக சுபத்துவம் அப்படிங்கிறத வந்து நான் இதுவரைக்கும் விளக்கி சொல்லலை. ஏனென்றால் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிகின்னர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக சுபத்துவத்தையும் நான் சொல்லும்போது அதில் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். அதை வந்து பிரீமியம் வீடியோவாக போடாமல், அதாவது கட்டண வீடியோவாக அதை வந்து வெளியிடாமல், அதை எல்லோருக்கும் பொதுவாக ஒரு யூடியூப்லேயே வந்து அதை இந்த எல்லோரும் பார்க்கின்ற ஒரு பொதுவான வீடியோவாகவே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அமைப்பின்படி இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஜோதிடம் என்பது பல வகையான கணித சமன்பாடுகளை கொண்டது. இதில் வந்து ஒன்று கீழானது ஒன்று மேலானது அப்படிங்கிறது இல்லை. ஒரு பலன் அறியும் பொழுது எல்லா விதமான அமைப்புகளையும் பார்த்து, அது அதைத்தான் அடிக்கடி ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுவேன். விதி என்பதைப் போல விதிவிலக்குகள் அதைவிட முக்கியம். ஒரு விதியை விட விதிவிலக்குகள் அதிகம் தேவைப்படும், பயன்படும் ஒரு மகா சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறத நான் நிறைய நேரங்களில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அமைப்பின்படி ஒரு கிரகம் சுபத்துவம், ஏன்னா கிரகங்கள் அந்த பாவகத்தின் மேல்தான் அமர்ந்திருக்கின்றன. ஒருத்தர் கூட ஒரு இதில் கேட்டார், அப்போ சாரநாதனின் சுபத்துவத்தையும் பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது, கிரகத்திற்கும் பாவகத்திற்கும் அடுத்துத்தான் சாரம் வருகிறது அப்படிங்கிற போது சாரநாதனின் சுபத்துவம் தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம பதில் சொன்னேன். அப்போ சாரநாதனின் சுபத்துவம் பாவத்துவம் வந்து அந்த தசையில் அந்த சாரம் கொடுத்த, அது சாரம் கொடுத்த அந்த கிரகத்தை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதாவது ஒரு கிரகத்தின் நேரடி சுபத்துவம் கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்கு கடினமான இதுதான், எளிமையாகவே சொல்லுகிறேன். சுபத்துவம் என்பதை பல வகைப்படுத்தலாம். கிரக சுபத்துவம், பாவக சுபத்துவம், சாரம் தந்த அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியான அந்த கிரகத்தின் மறைமுக சுபத்துவம், ஏன்னா அது நேரடியாக உள்ளே வர்றதில்லை. அப்போ நேரடியான சுபத்துவம் என்பது இரண்டே இரண்டு தான், ஒன்று கிரகத்துடைய சுபத்துவம், இரண்டாவது பாவகத்துடைய சுபத்துவம். கிரகங்கள் எவ்வாறு பலன் தருகின்றன? கிரகங்கள் ஏதேனும் ஒரு வீட்டிலிருந்து பலன் தருகின்றன. ஒரு வீட்டில், அது அதனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பு இல்லை. எல்லா கிரகங்களும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஸ்தான பலத்தோடு இருந்து விடுவதில்லை. அப்போ ஒரு கிரகம் இன்னொரு வீட்டில் மாறி அமர்கின்ற பொழுது என்ன நடக்கும், இதைத்தான் அந்த பாவக சுபத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். நானும் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிரக சுபத்துவத்தை பார்ப்பதைப் போலவே நான் பாவக சுபத்துவம் என்பதையும் கணிக்கிறேன். ஒரு பாவகம், 12 பாவகங்கள் இருக்கின்றன, 12 வீடுகள், 12 ராசி வீடுகள். அந்த 12 ராசி வீடுகளுக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கின்றன, தனித்தனி குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் அந்த வீடுகளில் எந்த நல்ல கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பொறுத்து அந்த பாவகம் பலனை தருகிறது. இது பாவக சுபத்துவ பாவத்துவம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரம் கூட இருக்கலாம், 3-4 நாட்களுக்கு முன்பு நேரலையில் இல்லை யூடியூப் லைவில் வந்து ஒரு சில கருத்துக்களை சொன்னேன். எப்படின்னா, இப்போது நான் பெரும்பாலும் யூடியூப் பார்க்கிறவர்களுக்கு நான் யூடியூப் லைவை நடத்துகின்ற முறை உங்களுக்கு தற்போது தெரிய வந்திருக்கும். எப்படின்னா, இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில்
ஒருவருடைய ஜாதகத்தை கணக்கிடுவதற்கு முன்பே திரையில் திரையில் இதில் யூடியூப் லேப்டாப்பில் போடுறதுக்கு முன்னாடியே அவருடைய கேள்வியை வைத்து நான் வந்து அந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தின் முக்கியமான அமைப்பை நான் ஊகித்து விடுகிறேன். அதை கணிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தை போடுறேன். என்னுடைய யூடியூப்பில் பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் இப்போ அந்த வீடியோக்கள் இருக்குது. அதாவது ஒருவர் வந்து ஆன்மீகத்தில் நான் வந்து அதிகமான ஆர்வமாக இருக்கிறேன், எனக்கு ஆன்மீகம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய லக்னம் ராசி இந்த அமைப்பின்படி குரு சனிக்கு எது இந்த மூன்று கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா உங்களுடைய ஜாதகப்படி 8/12 இடங்கள் அப்படின்றத சொல்லிட்டு தான் போடுறேன். அதே மாதிரி ஒருத்தர் வங்கித்துறையில் பணிபுரிகிறேன் என்றால் ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு தொடர்பு கொண்டார். இப்போ சமீபத்தில் பொற்கொள்ளருக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்களுடைய ராசி லக்னத்தோடு 10 இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே பொற்கொள்ளர். இது போன்ற அமைப்புகளை சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின்படி நிச்சயமாக உறுதியாகவே சொல்ல முடியும். அதை சொல்லி நான் நிறுவி ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 4-5 ஜாதகத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதகம், ஒரு லாயர்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், அகில இந்திய தலைமை வழக்கறிஞராக முடியுமா, உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, 2 10 இடங்களோடு குரு சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே போய் சொல்லி பிழைக்கும் தொழில் அப்படின்னு போட்ட உடனே அவருக்கு 2 இடத்துல குரு சனி சிம்ம லக்னமாகி 2 இடத்துல குருவும் சனியும் இணைந்திருந்தார்கள். அதே போல ஒரு எல்ஐசி ஆபீசர், ஒரு ஒரு எல்ஐசி அதிகாரியும் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டும் ஒரே நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் நான் எல்ஐசியில் அதிகாரியாக இருக்கிறேன், இதை விட மேலாக அவர் உயர் பதவியை பெற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய பாவ உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் விருச்சிகம் சுபத்தன்மையோடு விருச்சிகத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு விருச்சிகம் அதிக சுபத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீர்கள். இப்போது நான் உங்கள் ஜாதகத்தை போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை போட்டேன். அதே மாதிரி விருச்சிகத்துடைய தொடர்புகள் அத்தனையும் அந்த விருச்சிக தொடர்புகளோடு விருச்சிகம் சுபத்துவமாக விருச்சிகத்தை சுபகிரகங்கள் பார்த்து விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் இருந்தது. அதே போல் பாய்லர் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் லைவில் கேள்வி கேட்டிருந்தார், அவருடைய ஜாதகத்தை போடும்போது மேஷத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி மேஷத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இதாக இருந்தது. இதைத்தான் வந்து பாவக சுபத்துவம் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது எப்போது நீங்கள் ஒரு பாவகத்தின் சுபத்துவத்தை புரிந்து கொள்ளும்போது, ஒரு பாவகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, அந்த பாவகத்தின் அடிப்படையிலையும் அந்த பலன்கள் எடுத்துத்தான் ஆகணும். பாவகமும் ஒரு வீடும் அந்த வீட்டில் அமர்கின்ற கிரகங்களும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதும் நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளையும் அத்தனைக்கும் மேலாக லக்னமும் லக்னாதிபதியும் சேர்ந்து இணைந்து செயல்படுவது தான் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற அமைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சுபத்துவ தன்மையை கொண்டு வந்திருப்பேன், சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள். அப்போ அந்த பாவக சுபத்துவம் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன எதை எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த பாவகங்கள் எத்தனை விதமாக பிரித்து கொள்ளப்பட்டிருக்கு பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக 12 வீடுகளும் 4 விதமான தன்மைகள் கொண்ட ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பால பாடம் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா, 12 ராசி வீடுகளும் சரம் ஸ்திரம் உபயமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரராசிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம், மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 வீடுகளும் சரராசிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸ்திரராசிகள்னு வந்துட்டிங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஸ்திரராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உபயராசிகளாக மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆக 12 வீடுகள் 3 விதமான அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவைகளே நெருப்பு நிலம் காற்று நீர் என்று 4 விதமான ராசிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல்ல அந்த பாவகத்தின் தன்மைகளை, ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவகத்தின் தன்மைகளை நாம் வந்து அடிப்படையில் பேசிக்காக புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு தன்மை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 பாவகங்கள் 3 பிரிக்கப்பட்டிருக்கின்றன, சரம் சிரம் உபயம். இந்த ஸ்தரம் சரம் என்பது வேகமான இயக்கத்தையும் ஸ்திரம் என்பது நிலையான இயக்கத்தையும் உபயம் என்பது வேகமான மற்றும் நிலையான, ஒரு பெண்டுலம் போல எப்போதும் இயங்கி கொண்டிருக்கும் ஆனால் ஒரு இடத்தில் நிலையாகவும் இருக்கும் அப்படிங்கிற இரண்டும் கெட்டான் நிலையையும் குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அமைப்பு 12 ராசிகளில். இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோலேயே நீங்கள் கற்றுக்க முடியாது, பேசிக்காக ஒரு கிளாஸஸில் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த பாவக சுபத்துவத்தை வேணால் நான் இப்போ அதை விரிவாக்குறதுக்காக ஒரு பேசிக்காக எப்படி பாவகங்கள் பிரிக்கப்படுகின்றன அப்படின்றதுக்காக சொல்லுகிறேன்.
அதே போல இந்த சரம் சரம் உபயத்திற்கு அடுத்து இதே 12 ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது நெருப்பு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷம், அப்போ வந்து அது வந்து மூன்று மூன்று ராசிகள் நான்கு விதமான ராசிகளாக பிரிக்கப்படும். மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் நெருப்பு ராசிகள்னு சொல்லுவோம். இதில் சரம் ஸ்திரம் உபயம் மூன்றும் வரும். ஆக இந்த ஒரு ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு தான் மேலே அதாவது கீழே இருந்து தான் கீழே பேஸ்மெண்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் மேலே பில்டிங் எழுப்ப முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாவகத்தின் அடிப்படை சூட்சுமங்களை சொல்லுகிறேன். ஆக இந்த 12 ராசிகளும் நெருப்பு நிலம் காற்று நீர் என்று நான்கு விதமாக பிரிக்கப்படுகிறது. உதாரணமாக மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு வந்து நெருப்பு ராசி. அதனை அடுத்து நீர் ராசின்னு வந்துட்டிங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ரெண்டும் நீர் ராசியாக வந்துடும். காற்று ராசின்னு வந்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்றும் காற்று ராசிகளாக வந்துடும். ஆக இந்த 12 ராசிகளும் நான்கு விதமான பஞ்சபூதங்களாக பிரிக்கப்படுகிறது. ஆகாயம் ஏன் இல்லை, அதாவது நெருப்பு இருக்குது நிலம் இருக்குது காற்று இருக்குது நீர் இருக்குது, பஞ்சபூதங்களில் உண்டான ஆகாயம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் ராசி வீடே ஆகாயம்தான், ராசி வீடே ஆகாயம்தான். அந்த ஆகாயத்திற்குள் அடங்கிய மற்ற பஞ்சபூத அமைப்புகளை நான்கு ராசிகளாக பிரிக்கப்படுகிறது. அதனால தான் ஆகாயம் ஆகாயத்தின் பேஸில் தானே வந்து ராசி வீடுகள், ஆகாயமே ராசி வீடுகள் தானே அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆகாயத்திற்கு அந்த ராசிகள் பிரிப்பில் வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கல. ஆக இந்த பாவகங்கள் அடுத்து ஆண் பெண் ராசிகள்னு வந்துடும். மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மறுபடியும் மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசின்ட்டு ஒவ்வொரு ராசிகளும் 12 ராசிகளும் 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகள் இப்படி வந்து ராசிகளை பிரித்து கொண்டே சில அதனுடைய தன்மைகளுக்கேற்ப பிரித்து கொண்டே போகலாம். அப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லைவில் நான் வந்து அந்த எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு வந்து எப்படி நான் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு நேர்கள்கிட்ட குவிஸ் மாதிரி கூட கேட்டேன், எப்படி வந்து நான் எல்ஐசி ஏஜென்ட்டின் ஜாதகத்தை போடுவதற்கு முன்பாகவே விருச்சிகம் அவருக்கு சுபத்துவமாக இருக்கும், செவ்வாய் வந்து விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கும்னு சொல்லி நிரூபித்து காட்டினேன் அப்படின்னு நேயர்களுக்கு கேள்வியாக கேட்டேன். அதுலேயும் நிறைய பேர் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. காலபுருஷனின் 8வது வீடு மரணத்தை குறிக்கின்ற ஆயுள் வீடு என்பதால் ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான இன்சூரன்ஸில் இது பண்ணுறதுக்கு சொன்னீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒருத்தர் வந்து பதில் கொடுத்துருந்தார். உண்மையான பதில், அதாவது எப்போது ஜாதகத்தையும் பார்த்து காலபுருஷனுடைய 8ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் அதை வைத்து தான் பலன் சொல்லுகிறேன். அந்த பாவக சுபத்துவ அமைப்பையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லி அதையும் வந்து உண்மை என்பதை வந்து அதையும் நிரூபித்து காட்டினேன். ஆக இப்போது ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கின்றனன்னு சொல்லிட்டேன். சரம் ஸ்திரம் உபயம் இது போன்ற தன்மைகள், ஆண் பெண் தன்மைகள், நிலம் காற்று நீர் போன்ற தன்மைகள், இந்த தன்மைகளை வந்து வெகுவாக நன்று புரிந்து கொண்டு பாவகத்தின் உயிர்காரகத்துவங்களை புரிந்து கொண்டு ரெண்டாவது ஃபைனலாக சரியான விஷயம் ஒரு பாவகத்திற்குள்ள உயிர்காரகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த பாவகம் எதன் மேல் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு உயிர்காரகத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா பாவகத்தோடும் உயிர் உறவுகள் தொடர்பு கொள்கின்றன. உதாரணமாக மேஷமும் விருச்சிகமும் சகோதரனை குறிக்கும், ரிஷபமும் துலாமும் சுக்கிரனின் வீடுகள் என்பதால் பெண்களையும் மனைவியையும் குறிக்கும், பெண் உறவுகளை குறிக்கும், குறிப்பாக துலாம் மனைவியை குறிக்கும், ஏனென்றால் அது காலபுருஷனின் 7வது வீடு சரியா. சரி, மிதுனமும் கன்னியும் அம்மாவின் உடன் பிறந்தவர்களை குறிக்கும், தாய்மாமன் வச்சுக்கலாம், புதன் மாதுளன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கடகத்தின் உயிர்காரகத்துவம் தாயை குறிக்கும், சிம்மத்தின் உயிர்காரகத்துவம் தகப்பனை குறிக்கும் சரியா, தனுசு மீனம் குருவின் உயிர்காரகத்துவமான குழந்தைகளை குறிக்கும். இந்த குழந்தைகளை குறிக்கின்ற இதே அமைப்பில் தன புத்திர காரகன் இல்லையா அவரு, அதனை அடுத்து ஆன்மீக அமைப்புகளையும் குறிக்கும். சரி, மகரமும் கும்பமும் இன்னொரு தேவைப்படுகின்ற உயிர் உறவான வேலைக்காரர்களை குறிக்கும், ஒரு வேலைக்காரர் விசுவாசமாக இருக்கிறார் இல்லையா அதற்கான வேலைக்காரர் சனியின் உயிர்காரகத்துவத்தை குறிக்கும். சரி, அதே அமைப்பில் மீண்டும் ஒரு சுற்று உயிர்காரகத்துவத்தை அடுத்து வர்றதா இருந்தால்
செவ்வாயின் மேஷமும் ரிஷபமும் கோபமும் வேகம். செவ்வாய் எப்போவுமே துடிப்பான ஒரு கிரகம். கோபமும் வேகத்தையும் யோசிக்காமல் எதையும் செய்வதையும் முதல் நிலையாக மேஷமும் அடுத்து நெருப்பையும் குறிக்கும். செவ்வாயுடைய காரகத்துவங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வீடுகள் இந்த ரெண்டும். இதில் வந்து செவ்வாய் ஆண் கிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் ஆண் வீடு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆண் வீடு பெண் வீடு வரும். செவ்வாயின் ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயின் பெண் வீடு விருச்சிகமாகவும் வரும். அப்போ அந்த பாவகத்தின் தன்மைக்கேற்ப செவ்வாய் எந்த கிரகத்து எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் என்பதை பொறுத்து அந்த பாவகம் எவ்வாறு சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் லக்னத்தை பொறுத்தும் அந்த பாவகத்தின் நாயகன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த பாவகம் செயல்படும். செவ்வாய் மேஷத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் அவர் சுபத்துவமாகவோ பாவத்துவமாகவோ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஒரு துடிப்பானவராக இருப்பார். அந்த துடிப்பு நிலை செவ்வாய் விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க நிலையில் கொஞ்சம் குறைவான அமைப்பாக இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், செவ்வாய் வந்து சகோதர காரகன், செவ்வாயின் மேஷ விருச்சிக வீடுகள் சகோதரனை குறிக்கும், சகோதர உயிர் உறவுகளை குறிக்கும். அது ஏன்றதை பின்னாடி விளக்க ஜாதகத்தோடு இப்போ சொல்ல போகிறேன். சரி, அடுத்து அதே செவ்வாய் அவருடைய குணங்களையும் அங்கே பிரதிபலிப்பார். சரி, சுக்கிரன் பெண்மை கிரகம், கொஞ்சம் நிதானமான கிரகம், பெண்ணின் ஒரு நளினத்தையும் பெண்ணுக்கே உரிய பொறுமை, ஒரு அடக்கம், ஒரு நளினம், பெண்ணுக்கே உரிய உள்ளுணர்வை குறிக்கின்ற ஒரு வீடுகள். ரிஷபம் துலாம், அந்த ஜாதகர் ஆணாக பிறந்திருந்தாலும் ரிஷபமும் துலாமும் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் அவருக்கு அந்த பெண்மைக்குரிய நிதானத்தன்மைகளும் உள்ளுணர்வும் இருக்கும், அழகுணர்ச்சி இருக்கும். சரி, மிதுனம் கன்னி மாதள காரகன் என்ற தாய்மாமன் உறவை சொன்ன அதே நேரத்தில் அதனுடைய ஜட காரகத்துவங்கள் என்ன? அறிவுத்தனம், நல்ல பேச்சு, அறிவு, புத்திசாலித்தனம், எதையும் புத்தியால் சாதித்தல், அனைத்தையும் கிரகித்தல், புதனுடைய வித்தை அமைப்புகள் அத்தனையும் அந்த புதனும் அந்த மிதுனமும் கன்னியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருக்கு வந்து அந்த லக்னத்தோடு எத்தகைய தொடர்புகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த அமைப்புகளில் அதனுடைய ஜட காரகத்துவங்கள் இருக்கும். சந்திரன், சந்திரனுடைய அமைப்பு என்ன? மாதா தன்மை, அதாவது பொறுத்து கொள்ளுதல், பொது நலம், அம்மா, அனைத்து உயிர் காரகத்துவம் அம்மா இல்லையா, அம்மா என்ன பண்ணுறா, அனைவரையும் சமமாக பாவிக்கிறாள். ஒரு தாய் என்பவள் அனைவருக்கும் பொதுவானவள். ஆகவே கடகம் ஒரு பொது நலத்தையும் சுயநலமின்றி எதையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒன்றையும் பிரதிபலிக்கும். சரி, அது லக்னமாக இருந்தாலும் லக்னமாக இல்லைனாலும். சிம்மம், சிம்மம் எதை குறிக்கிறது? ஆளுமை திறன், அப்பா, அப்பான்னு சொல்லிட்டேன், தந்தையை குறிக்கிறது. அப்போ சிம்மம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய சூரியனுக்கான ஒரு வீடு. அந்த பாவகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனை குறிக்கும். அவர் அது லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி, அந்த அந்த 12 வீடுகளில் அந்த ஜாதகருக்கு சிம்மம் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் நல்ல தகப்பனையும் நல்ல தலைமை பண்பையும் ஆளுமை திறனையும் எதையும் அதிகாரம் இயல்பாகவே அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு. ஒருவர் வந்து அந்த இயல்பாகவே அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நாம் நம்மை அறியாமலே அவருக்கு கீழ்ப்படிவோம். ஒரு பெரிய விஷயம், அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளே வந்து டீச்சரை வேலையாகவும், டீச்சர் அந்த பேனா விடுங்க, டீச்சர் அந்த பென்சில் எடுங்க, உரிமையோடு பேசுவதை போல வேலையாகவும், சிறியவர்களே பெரியவர்களே வேலை ஏவுவார்கள். அப்போ அந்த வேலை ஏவும் போது நாம் நம்மை அறியாமலே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு பிற்பாடு யோசிப்போம், ஏன் இவன் சொன்னான் என்பதற்காக நம்ம செஞ்சோம். இது வந்து இயல்பாகவே சிறியவரோ பெரியவரோ சில பேருக்கு இயல்பாகவே வேலை ஏவும் திறமையும் மற்றவர்கள் அவருக்கு கீழ்ப்படியும் தன்மையும் இருக்கும் காரணம் ஜாதகத்தில் அவருடைய சிம்மம் சுபத்துவமாக இருக்கும். தலைமை தாங்கும் பண்பையும் ஆளுமை திறனையும் அதிகாரத்தையும் குறிக்கின்ற ஒரு வீடு சிம்மம். ஆக அப்படியே வந்துட்டிங்கன்னா தனுசு ஆன்மீகத்தையும் தனுசு மீன், தனுசு மீனம் உயிர்காரகத்துவம் குழந்தையாக இருந்தாலும் ஜடக்காரகத்துவம் ஆன்மீகத்தன்மையும் அளவற்ற பொருள். ஒருவருக்கு வந்து அளவற்ற பொருள் ஜடக்காரகத்துவம் கிடைக்கணும்னா தனுசும் மீனமும் வலுவாக இருக்கணும், அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும். இப்போ இதுதான் அந்த பாவக சுபத்துவத்துடைய பேசிக் விஷயங்கள். தன வீடுகள், குருவின் வீடுகள் வலுத்திருக்க வேண்டும், குரு வலுத்திருக்க வேண்டும். வலுத்திருக்கணும்னா என்ன? சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதே குரு சனி கேது போன்றவைகள்
அங்கே தனுசு மீனத்தில் தொடர்பு கொள்ளும்போது குருவே சுபத்துவ கிரகம் தானே. அப்போ அவரே வந்து குரு தனுசு மீனத்தில் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஆன்மீக எண்ணங்கள் லக்னமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகத்தில் கூட விளக்கும்போது இந்த பாவக சுபத்துவ அமைப்பை விளக்கி இருக்கிறேன். அதாவது சிம்மம் அவருக்கு வலுத்து, சிம்மத்தில் அனைத்து நான்கு சுபகிரகங்களும் சிம்மாதிபதியோடு இணைந்து வளர்வரை சந்திரன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய நான்கு கிரகங்களும் இருக்கிறதுனால தான் அவர் இந்திய நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்தார். இது போல தான் ஒவ்வொரு பாவக சுபத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ மகரம், கும்பம் இந்த இரண்டு வீடுகளும் நல்ல வேலைத்தன்மையை குறிக்கும். நாம் நல்ல வேலைக்காரனாக இருக்கிறத குறிக்கும். நம்ம நல்ல வேலைக்காரன், நமக்கு நல்ல வேலைக்காரன் அல்லது நமக்கு நாம் நல்ல வேலைக்காரன், ஒரு எம்டியாகவோ ஒரு ஜெனரல் மேனேஜராகவோ ஒரு மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இந்த இரண்டும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் நமக்கு நல்ல வேலைக்காரன் அமைவதும் நாம் இன்னொருவருக்கு நல்ல வேலையை ஆளாக இருக்கிறதும் அந்த வேலைக்கார உயர்காரகத்துவத்தின் அடிப்படையில் மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறாங்க இல்லையா, அதாவது சலிக்காமல் வேலை செய்கிற ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகளை இந்த ரெண்டு வீடுகளின் சுபத்துவம் குறிக்கும். சுபத்துவம் அவை எதிர்ப்புறமாக பாபத்துவம் குறிக்கும். சுபத்துவம் என்பதை நல்லவைகளாகவும் பாபத்துவம் என்பதை அந்த நல்லவைகளுக்கு எதிரானவைகளாகவும் நாம் புரிஞ்சுக்கணும் கிரக ஆதிபத்தியங்களைப் போலவே. ஆகவே பாவக ஆதி சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை படிப்படியாக தான் நான் சொல்லித்தர முடியும். பேசிக் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். பாவக சுபத்துவம் ஆதிபத்தியம் எப்படி கிரக சுபத்துவத்தை கணக்கிடுகிறோமோ அதே போல அந்த கிரகங்களுக்கு கீழே நிற்கின்ற அந்த கிரகங்கள் நிற்கின்ற வீடுகளான பாவகங்களின் அடிப்படையவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து பலனை ஈஸியாக சொல்வதற்கு. இப்போ ஒவ்வொரு பாகவத்தின் உயிர்காரகத்துவம் தெரிஞ்சு போச்சு, அதனுடைய ஜடக்காரகத்துவம் தெரிஞ்சு போச்சு, அதனுடைய தன்மைகள் நெருப்பு ராசியா, நீர் ராசியா, ஆண் ராசியா, பெண் ராசியா, சர ராசியா, சிர ராசியா, தலை சுத்தம் ஜோசியம் தலை சுத்துறதுதான். எதையும் ஈஸியெல்லாம் எந்த ஒரு பலனையும் எடுத்துட முடியாது. ஜோதிடம் என்பது மகா பெரிய கடல். ஏண்டா இந்த பாவக சுபத்துவத்தை பற்றி அதிகம் பேர் கேட்குறீங்க, ஏண்டா கேட்டீங்கன்னு கூட இந்த வீடியோவை பற்றி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு பாவ இதனால தான் அந்த கிரக சுபத்துவத்தை, கிரக சுபத்துவம்ன்றது ஒரே நிலையோடு முடிஞ்சு போகிறது. ஆனால் பாவக சுபத்துவம்ன்றது அப்படி இல்லை, பொதுவாக பொறுமையாக தான் கற்றுக்கணும். அதனால தான் இதை மெதுவாக ஒரு எளிமையான வீடியோவாக ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக தலை சுத்தம். என்ன அந்த மனுஷன் பேசுகிறான், என்ன பேசுகிறானே புரியலையே, கேட்க கேட்க புரியும். கிரக சுபத்துவம் வேறு, பாவக சுபத்துவம் வேறு. அப்போ ஒரு பாவகம் எத்தனையாவது என்ன அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றத முதல் நாலஞ்சு விஷயம் தான் சொன்னேன். பாவகம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவகம் 30 டிகிரிகள் கொண்ட இந்த பாவகம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். நான் இப்போது சொன்னதை போல ஆண் ராசி, பெண் ராசி, சரராசி, ஸ்திரராசி, அதற்குள்ளே அடங்கிய நிலம், நீர், காற்று ராசிகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இதனை அடுத்தும் எத்தனையோ விஷயங்கள் அடுத்தடுத்து படிப்படியாக இருக்கின்றன. எதையுமே முதன்மையாக தேவைப்பட்ட சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். அந்த அடிப்படையில் முதல் 3-4 விஷயங்களோடு நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன், சரியா? ஆக அடுத்து அப்போ அந்த பாவகத்தின் உயிர் அமைப்புகள், அந்த பாவகத்தின் ஜட அமைப்புகள் இவற்றை புரிந்து கொண்டு அந்த பாவகங்களில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த பாவகத்தின் உயிர்த்தன்மை அதிகரிக்கும். ஒரு பாவகத்தில் சுபக்கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த பாவகத்தின் உயிர்த்தன்மை அதிகரிக்கும். ஒரு ஜடத்தன்மையும் சேர்த்து முதல்ல உயிர்த்தன்மை, அதன் பிறகு ஜடத்தன்மை. ஒரு பாவகத்தில் பாவக்கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த பாவகத்தின் உயிர்த்தன்மை கெடும். இதுதான் அந்த பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படை விஷயம். சரி, இன்றைக்கு இதற்கு இதை வந்து இப்போது இப்போ ஒரு உயிர் ஒரு ஒரு விஷயத்த இந்த பாவகங்கள் எவ்வாறு அந்த உயிர்த்தன்மையை பாதிக்கின்றன, செயல்படுத்துகின்றன அப்படிங்கிறத ரெண்டு வித்தியாசமான ஜாதக விளக்கங்களோடு சொல்லலாம். இப்போது இங்கே ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். இந்த பாவக உயிர்த்தன்மை இதுன்றதை எப்படி வந்து நம்ம கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணமாக இப்போ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் தெரியும், அதை பாருங்கள். இந்த ஜாதகர் 9/6/1979 9/6/1979 2/44 மதுரையில் பிறந்திருக்கிறார். 9/6/1979 2/44 மதுரையில் பிறந்திருக்கிறார். இப்போதைக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஜாதகம் வந்திருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இந்த ஜாதகம் மேஷ லக்ன ஜாதகம். மேஷ லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2 சூரியன் சுக்கிரன்,
மூன்றில் புதன், நான்கில் குரு உச்சம், ஐந்தில் சனி சிம்மத்தில் சனி ராகு, எட்டில் சந்திரன், பதினொன்றில் கேது. இப்போ இந்த இந்த ஜாதகம் உங்களுக்கு வந்துருச்சு. பிறக்கும் போதே இந்த ஜாதகருக்கு வியாழ தசை, அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. தற்போது இவருக்கு கேது தசை முடிகிற ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த தற்போது கேது தசை முடிகிற நிலைமையில் இருக்குன்னா, இவருடைய கேது தசை ராகு புக்தியில் இவருடைய தகப்பனார், அதாவது இவருடைய அப்பா இறந்து போனார். இந்த பாவக சுபத்துவத்தை வச்சு எப்படிப்பட்ட தகப்பன், ஏன் அந்த தகப்பனார் இறந்தார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சென்ற ஆண்டு இவருடைய தந்தை இவருடைய கேது தசை ராகு புக்தியில் இறந்திருக்கிறார். இவர் இந்த ராகுதேவ புக்தியில் இறப்பார் அப்படின்றது இது முன்கூட்டியே கணிதத்தில். இப்போ ஏன் இந்த சில உதாரண ஜாதகங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த உதாரண ஜாதகங்கள் என்னுடைய பார்வைக்கு முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ண அந்த மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். நான் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அவங்க என்னுடைய என்ன ரெகுலராக வர்றவங்களாக இருப்பாங்க. சில விஷயங்களில் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லியிருப்பேன். அடிக்கடி இந்த இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு அமெரிக்காவிலேருந்து பேசிய ஒருத்தர் வந்து 2018 உங்களை வந்து பார்த்தங்கய்யா, ஒரு நண்பர், ஒரு க்ளோஸ் ரிலேஷனுக்காக எப்போவுமே இறப்ப சொல்ல மாட்டேன், பெரும்பாலும் வந்து ஒரு மாதிரியான சூழலில் தான் இதாக சொல்லுவேன். 2018 நான் வந்து பார்த்தேன். வந்ததே எதுக்காக தான், இந்த க்ளோஸ் ரிலேஷன் கொஞ்சம் அவஸ்தப்படுறாரு. எப்போ இறப்பார், நாங்கள் சமீபத்தில் இறப்பார்னு கால்குலேட் பண்ணோம், எப்போ இறப்பார் அப்படின்னதுக்கு நீங்கள் இல்லை வேறு மாதிரி சொன்னீங்க. இல்லைங்கய்யா, எனக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறதே இதுக்காக தான் அப்படின்றதுனால நான் வந்து தெளிவாகவே ரொம்ப துல்லியமாகவே உங்களை நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் அப்படின்ற போது 2019 கிறிஸ்மஸுக்கு இவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு மேலே உங்களை கம்பல் பண்ணாமல் நான் ஏன்னா சில கால்குலேஷன்லாம் போட்டுட்டு 2019 கிறிஸ்மஸுக்கு இவர் இல்லை. ஏன்னா நான் வந்து இது 2018. அப்போ நீங்கள் இன்னும் 1.5 வருஷம் அவரை தள்ளி போடுறீங்க. அவர் எங்களுடைய மெடிக்கல் இதன்படி வந்து அவர் வந்து 3-4 மாதம்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னடனா வந்து அவரை வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் தள்ளி போடுறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்டவருடைய மனைவிக்கிட்டையும் இங்கேருந்தே சொல்லிட்டு இந்த மாதிரி குருஜி வந்து 2019 டிசம்பரில் அவர் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு அது புரியலை, நீங்கள் போட்ட கால்குலேஷன்ஸ் எல்லாம். ஆனால் 2019 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் அவர் இறந்து போனார்னு சொன்னார். இந்த வீடியோ அவர் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பார்ப்பார் கண்டிப்பாக. அவரும் என்னுடைய ரெகுலர் தான், ரெகுலரான நேயர் தான். அவரும் எங்கிட்ட அடிக்கடி பார்க்குறவர் தான், வாடிக்கையாளர். 2019 டிசம்பர் 24ஆம் தேதி என்று அவர் அடுத்த நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கு அவர் இறந்து போனார். உங்களுடைய துல்லியத்தை நினச்சி வந்து அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் கம்பல் பண்ணதுனால தான் நீங்கள் ஏதோ கால்குலேட் பண்ணி போட்டு சொன்னீங்க. உங்களுடைய துல்லியத்தை நினச்சி எங்கள் ஹோல் ஃபேமிலியும் அசந்து போனது அப்படின்னு. அதற்கு காரணம் இந்த மாதிரியான பாவக சுபத்துவம். இப்போ இந்த ஜாதக கட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே கேது தசை ராகு புக்தியில் இவருடைய தகப்பன் மரணம். சரி, இவருடைய தகப்பன் மரணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாவக சுபத்துவத்தை விளக்கத்தை நான் சொல்லுவதாக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இங்கே தெரிகிற ஜாதக கட்டத்தை பாருங்கள். சிம்மத்தில் சனிராக, சிம்மம் என்பது தகப்பனை குறிக்கின்ற ஒரு விஷயம்னு இப்போ நான் சொல்லிட்டேன். அப்போ சிம்மத்தில் சனிராக இருந்திருந்தால் சிம்மத்தில் இந்த இதில் என்ன ஒன்று சொல்லட்டுமா, இங்கே இவருக்கு சனி திசை நடந்திருக்கிறது. இந்த சனி திசை இவருடைய 19 வயது வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த சனிதசை ராகு புக்தியில் இவருடைய தகப்பன் வேறொரு நிலையில் இறந்திருக்க வேண்டும். ஆனால் சனிதசை ராகு புக்தியில் அவர் இறக்காமல் கேது திசை ராகு புக்தியில் இறக்கிறார். இந்த பாவக சுபத்துவத்தில் உள்ள ஒரு நுணுக்கமான விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லைன்றதான் எனக்கு பயமாக இருக்கும். எவ்வளவுதான் எளிமையாக நான் சொன்னாலும் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறதா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதேனும் ஒருவருக்கு புரிஞ்சால் கூட நான் பாக்கியவான். இப்போ இந்த அமைப்பிலேயே ஒரு மகா சூட்சுமமான ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு விளக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன் பாவக சுபத்துவத்தில். அப்போ இந்த அமைப்பில் கேது திசை ராகு புக்தியில் இந்த நபரின் கிட்டத்தட்ட 40 வயது வரை இவருடைய தகப்பனார் உயிரோடு வந்திருக்கிறார். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மேம்போக்காக பார்த்தால் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சிம்மத்தில் இருபெரும் பாவர்களான, ஸ்கிரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், சிம்மத்தில் இருவரும் பாவர்களான சனியும் ராகுவும் எவ்வித சுபத்துவமும் இல்லாத நிலைமையில், இந்த சனிக்கும் பாவ இதுக்கும் எந்த சுபத்துவமும் இல்லாத நிலையில் இவருடைய தகப்பனார் சனிதசை ராகு புக்தியில் இறந்திருக்க வேண்டும். ஜோதிடத்தின் அடிப்படையில் சனிதசை ராகு புக்தி இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டீனேஜிலே வந்திருக்கு, இறந்திருக்க வேண்டும். ஏன் இறக்கவில்லை? உயிர்காரகத்துவம், உயிர் அதாவது ஏன் இறக்கலை?
சனி தசை ராகு புக்தியில் இறக்காமல் அவர் கேது தசை ராகு புக்தியில் இருந்திருக்கிறார். இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட விதிகளை நான் சொல்லுவேன். பார்க்கும் கிரகத்தின் பலனை எடுத்து செய்யும் கிரகங்கள், பார்க்கும் கிரகத்தின் பலனை எடுத்து செய்யும் கிரகங்கள் ராகுக்கேதுகள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். ஒரு 84 வயசு பெரியவர் நான் எப்போது இறப்பேன் அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு டைரியில் எழுதி வச்சு அவருடைய குடும்பமே வந்து எனக்கு நன்றி சொல்லுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த விதியை பயன்படுத்தியிருந்தேன்னு சொன்னேன். அவர் 4 மாதங்களுக்கு இந்த 84 வயசு பெரியவர் நான் இப்போது இந்த வயசில் இறப்பனா அப்படின்னு கேட்ட மாலை மலர் கேள்விக்கு அதற்கு நான் 4 மாதங்கள் முன்பாகவே ராகுவை குரு பார்ப்பதால், ராகுவை குரு பார்ப்பதால் குருவின் பலனை ராகு தான் எடுத்து செய்வார். நீங்கள் நினைக்கிற மாதிரி குரு அந்த இடத்துல இறக்க மாட்டீங்க, ராகு அந்த இடத்துல இறந்துருவீங்க அதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு பதில் கொடுத்து அவர் அந்த அந்தரத்தில் அந்த நான் சொன்ன அதே அந்தரத்தில் அந்த பெரியவர் இறந்து போனார். அப்போ அவரை டைரியில் அதை வெட்டி எழுதி ஒட்டி வச்சு குருஜிக்கு நான் குருஜி சொன்னதைப் போல நான் இறந்து விட்டிருந்தேன். அவரும் ஜோசியர் தான், அந்த பெரியவரும் 84 வயசு பெரியவரும் ஜோசியர் தான். என்னுடைய கணிப்பின்படி நான் இப்போது இறப்பேன், குருஜி வந்து அதுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாக இறப்பதா இறந்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது குருஜி சொன்னது உண்மையானால் என்னுடைய குடும்பத்தில் அனைவரும் போய் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் எழுதி வச்சு குடும்பத்தில் ஒரு குழுவாக வந்து என்னை வந்து பார்த்தாங்கன்றதே நான் ஜோதிடமன் தேவரசியம் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த இடத்துலையும் இந்த இதுதான் பார்க்கும் கிரகத்தின் பலனை ராகுக்கேதுக்கள் எடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறபடி விதியை விட விதிவிலக்குகளே அதிகம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின்படி இங்கே தெரிகின்ற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனிதசை ராகு புக்தியில் அவருடைய தகப்பன் இறந்திருக்க வேண்டும். ஆனால் பார்க்கும் கிரகத்தின் பலனை எடுத்து செய்வார் ராகு கெதுக்கள் அப்படின்றபடி கேது தசை வரைக்கும் அந்த சனியை அவர் டம்மி பண்ணி கேது வரைக்கும் கொண்டு வரார். அதை விட முக்கியமாக ஏன் 40 வயது வரைக்கும் இந்த தகப்பன் உயிரோடு இருந்தார்னா, தகப்பனுக்கு காரகனான சூரியன், நல்லா பாருங்க, தகப்பனுக்கு காரகனான சூரியன் ஒரு ஜோதிடத்தில் பலன் அறியும் உத்தி, மிக 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 இதான ஒரு சென்சிட்டிவான உத்தியை பாவக சுபத்துவத்தோடு தொடர்பு படுத்தி இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பின்படி பலன் அறியும் உத்தி தகப்பன் இந்த ஜாதக பாவக சுபத்துவ அமைப்பின்படி சிம்மத்தில் சனிராக இருந்து சனிதசையில் ராகுபுக்தியும் சனிதசையே நடந்து கொண்டிருக்கும் போது சிம்மத்தின் பாவத்துவத்தின் அடிப்படையில் இவருடைய தகப்பன் இறந்து போக வேண்டும். ஆனால் தகப்பனுக்கு காரகனாகிய சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பதாலும், நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பதாலும், 9ஆம் அதிபதியாகிய குரு உச்சமாக இருப்பதாலும் இந்த ஜாதகனின் தந்தைக்கு ஆயுள் நீட்டிப்பு தீர்க்காயம். எப்போதுமே 3 விஷயங்களை சொல்கிறேன் இல்லையா, பாவ லக்னம், லக்னாதிபதி, அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு ஆயுளுக்கு என்ன வேணும், லக்னா லக்னாதிபதி எட்டுக்குடையவன், 8ஆம் அதிபதி, எட்டுக்குடைய 8ஆம் பாவகம், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. அதை போலவே இங்கே சூரியன் இதே இடத்தில் நீச்சனாக இருந்திருந்தால், 9ஆம் இடம் பாவத்துவமாகி 9ஆம் அதிபதியும் பலவீனமாக இருந்திருந்தால், இந்த மேற்கண்ட இங்கே திரையில் தெரிந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகத்தினருடைய தந்தை இவருடைய டீனேஜில் சனிதச ராகுபுக்தியில் இறந்து போயிருப்பார். ஆக அந்த பாவக சுபத்துவத்தை எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனி ராகு சிம்மத்தில் அதிக பாவத்துவமாக இருக்கிறார்கள். சுபத்துவத்தை அப்படியே புரிஞ்சுக்கலாம், சுபத்துவத்தை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆக பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சிம்மம் சனி ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு சனிதசை ராகுபுக்தியில் நிச்சயமாக நடக்கும். சனிதசை ராகுபுக்தியில் நிச்சயமாக நடக்கும். எவ்வளவு தூரம் நடக்கும், சூரியன் இங்கே நீச்சமாக இருந்திருந்தால், குரு அங்கே பலவீனமாக இருந்திருந்தால் சனிதசை ராகுபுக்தியில் இந்த ஜாதகருடைய தகப்பனார் இறந்திருப்பார். ஆனால் இந்த ஜாதகருடைய தகப்பனார் இவருடைய 40 வயது வரைக்கும், அதாவது அவர் தீர்க்காயிலாக கிட்டத்தட்ட 75-80 வயசு தாண்டிய நிலைகளில் ஏன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பதில், அங்கே சூரியன் சுபத்துவமாகி சுக்கரனோடு இணைந்து, இந்த ஜாதக கட்டத்தை நல்லா பாருங்கள், சூரியன் சுக்கரனோடு இணைந்து என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் சுபத்துவமாகி சுக்கரனோடு இணைந்து சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார். ஆக தந்தைக்கு காரகனாகிய பிதிர்காரகன், இப்போ வந்து கிரக காரகத்துவத்தையும் பாவக காரகத்துவத்தையும் இணைக்கிறேன்னா, தந்தைக்கு காரகனாகிய, இப்படி தான் அப்பா எப்போ இறப்பார் அப்படின்ற கேள்விக்கு பதில் இது. அப்பா எப்படி இறப்பார், அப்பா எது வரைக்கும் இருப்பார், என்னுடைய அப்பா இருக்கிறாரா இல்லையா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கிறார், அப்பாவா இருக்கிறாரா அல்லது தின்னத்துவங்கியா இருக்கிறாரா, எனக்கு நல்ல அப்பாவா நல்ல அப்பா இல்லையா, எத்தனை கேள்வி இந்த பாவக சுபத்தில் வருது தெரியுதா. எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பேனா,
எங்கள் அப்பாவை நான் சண்டை போட்டுக்குவோமா, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லியாக இருப்போமா இருப்போமா, எங்கள் அப்பா எனக்கு உயிரா, எத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லலான்றதை பாருங்கள். ஆக இந்த அமைப்பின்படி சூரியன் பௌர்ணமி சந்திரன், நீச்ச சந்திரன்னா இங்கே எடுக்க வேண்டாம், சூரியன் பௌர்ணமி சந்திரனின் வைகாசி விசாகம், பௌர்ணமி சந்திரனின் முழு ஒளித்திறனுடன் கூடிய சந்திரன், பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் சூரியன் சுபத்துவமாகி அங்கே ஒரு சுபக்கிரகம் வலுத்து இருக்கின்ற நிலைமையில் சுக்கிரனோடு இணைந்து சுபத்துவமாகி குருவின் அதாவது ஒன்பதாம் அதிபதியும் உச்சமாக இருக்கின்ற நிலைமை, ஒன்பதாம் அதிபதியும் உச்சமாகி ராசிக்கு ஒன்பதாம் வீடு, அதாவது இன்னொன்று சொல்லிடலாம், ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சகிரகம், ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே உச்சனாக இருக்கின்ற ஒரு நிலைமை, ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே உச்சனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இந்த நிலைமையில் சிம்மம் மட்டும் வலுவற்று இருப்பதால் இவருடைய தகப்பனார் உயிரோடு இருப்பார். ஆக அந்த எப்போது அவருடைய உயிர அமைப்புகள் நடக்கும், சனிதச ராகுபுக்தியில் அவருக்கு கண்டங்கள், சனிதச ராகுபுக்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அப்போ உயிர் எப்போது போகும், இங்கே சனி வந்து ராகு கேதுக்களோடு சேராமல் அதாவது பார்க்கும் கிரகத்தின் பலனை ராகு கேதுக்கள் தான் எடுத்து செய்வாங்கன்னு சொல்லிட்டேன்னா அப்போ கேது திசையில் அவருக்கு நிச்சயம் கண்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது முன்னாடியே கிளியராக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் பாவக சுபத்துவத்தோடு கிரக அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது. அப்போ இவருடைய அமைப்பில் கேது திசை ராகு பக்தியில் இவருடைய தகப்பனார் மரணம்ன்றது முன்பே ப்ரிடிக்ட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. கேது திசை ராகு பக்தியில் எப்படி மரணம், ராகுவோடு சேர்ந்து சனி பாபத்துவமாக இருக்கிறார், ராகுவும் சனியும் தகப்பனை குறிக்கின்ற பாவகமான சிம்மத்தில் பாபத்துவமாக இருக்கிறார்கள், தகப்பனை குறிக்கின்ற சிம்மத்தில் பாபத்துவமாக இருக்கிறாங்க. ஆக அந்த நிலைமையில் கேது அங்கே கேது திசையில் சனி பக்தி, சனியின் பலனை கேது எடுத்து செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே கேது திசை ராகுபக்தியில் பாவக சுபத்துவ பாபத்துவ அமைப்பின்படி அந்த சிம்மம் அந்த கேது திசை ராகுபக்தியில் ராகு சனியோட சேர்ந்திருக்கிறார் இல்லையா, அந்த கேது திசை ராகுபக்தியில் தகப்பன் கெடுகிறார் அப்படிங்கிறது விதி. அந்த அடிப்படையில் இந்த தகப்பனார் வந்து இறந்து போனார். சரி, இப்போ அது வந்து ரெண்டு ஜாதகத்தோடு விளக்கலாம்னு இருந்தேன், இதுவே வந்து நிறைய 35 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ரெண்டாவது ஜாதகம் வந்து தகப்பன் இறந்து அதன் மூலமாக ஒரு வேலை கிடைச்ச ஒரு அமைப்பை பற்றி விளக்கலாம் அப்படின்னு இருந்தேன், இதை அடுத்த வீடியோவில் விளக்குனேன். இப்போ அடுத்தடுத்து பாவக சுபத்துவ அபாபத்துவ வீடியோகளை பற்றி ஒரு 10-20 வீடியோ போட்டாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆகவே இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ இந்த தெரிகிற இந்த பாவக சுபத்துவ வீடியோவை வந்து திருப்ப திருப்ப நீங்கள் பார்க்கும் அமைப்பில் அல்லது இந்த ஜாதகத்தை நீங்கள் இது பண்ணி நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் இந்த பாவகத்தின் அடிப்படையிலையும் காரகத்துவத்தின் அடிப்படையிலையும் எப்படி வந்து பாவகத்தின் அடிப்படையிலையும் கிரகத்தின் அடிப்படையிலையும் பாவக ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை எப்படி வந்து உணர்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி இதை விட இன்னும் கொஞ்சம் விரிவாக அந்த இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்னொரு ஜாதகத்தையும் விரிவாக சொல்லுகிறேன். சரியா, ஓகே, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள்.